பாகிஸ்தான் அணிக்கும் தென்னாப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நிறைவுக்கு வந்தது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அந்த வகையிலே முதலில் துருப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 320 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் அணி சார்பாக ஃபகர் ஜமான் 101 ஓட்டங்களையும் அணித்தலைவர் பாபர் அசாம் 94 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இமாமுல் ஹக் 57 ஓட்டங்கள். இறுதி நேரத்திலே ருத்ர தாண்டவம் ஆடிய ஹசன் அலி 4 சிக்ஸர்கள் அடங்கலாக 11 பந்துகளில் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்து வீச்சை பொறுத்தவரையிலே தென்னாப்பிரிக்காவின் சார்பாக கேசவ் மகராஜ் 3 விக்கெட்டுகளையும் ஐட் மார்க்ரம் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். பதில் ஆட்டத்தை ஆரம்பித்த தென்னாப்பிரிக்கா 49.3 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 292 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. எனவே மூன்றாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி 28 ஓட்டங்களினால் அபார வெற்றி பெற்றுக் கொண்டது. ஹனுமன் மாலன் 70 ஓட்டங்களையும் கைல் வெரணி 62 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்து வீச்சில் பாகிஸ்தான் அணி சார்பாக சுழல் பந்து வீச்சாளர் முகமது நவாஸ் சிறப்பான முறையிலே பிரகாசித்தார். 7 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களை மாத்திரம் விட்டுக் கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் வேகப்பந்து வீச்சாளர் ஷஹீன் ஷா அப்ரிடி 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றிக் கொண்டனர். போட்டியின் நாயகனாக பாகிஸ்தான் அணி தலைவர் பாபர் அசாம் தெரிவு செய்யப்பட்ட அதேவேளை தொடரின் நாயகனாக ஃபஹர் ஜமான் தெரிவு செய்யப்பட்டார். இந்த தொடரை பொறுத்தவரையிலே பாகிஸ்தான் அணிக்கு மிக முக்கியமான தொடராக அமைந்திருந்தது. குறிப்பாக வெளிநாடுகளிலே பாகிஸ்தான் அணி சுதப்பி வரக்கூடிய நிலையிலே தென்னாப்பிரிக்கா அணியுடனான இந்த தொடர் மிக முக்கியமான தொடராக பார்க்கப்பட்டது. இறுதியாக பாகிஸ்தான் அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு படுமோசமான தோல்விகளை சந்தித்திருந்தது. எனவே ஏராளமான விமர்சனங்கள் அந்த அணியை நோக்கி இருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான ஆடுகளங்களை கொண்ட மைதானங்கள் தென்னாப்பிரிக்காவிலே. எனவே இந்த போட்டி தொடர் பாகிஸ்தான் அணிக்கு மிக முக்கியமான தொடராக பார்க்கப்பட்டது. இளம் பாகிஸ்தானிய வீரர்கள் எப்படி சாதிக்கப் போகிறார்கள் என்று கிரிக்கெட் விமர்சகர்கள் அவதானத்தை செலுத்திய நிலையிலே பாகிஸ்தான் அணி துடுப்பாட்ட வீரர்கள் குறிப்பாக ஃபஹர் ஜமான், பாபர் அசாம், இமாமுல் ஹக் போன்ற வீரர்கள் சிறப்பான முறையிலே துடுப்பாட்ட திறமையை வெளிப்படுத்தியிருந்தது பாகிஸ்தான் அணிக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. பார்ப்போம், எதிர்வரக்கூடிய 10ஆம் திகதி இரு அணிகளுக்கும் இடையிலான T20 தொடர் ஆரம்பமாகின்றது. பாகிஸ்தான் அணி T20 தொடரை எப்படி எதிர்கொள்ளப் போகின்றது என்பது